ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை வானகரத்தில் இருக்க செட்டியாரகரமில் சிஎம்டி அப்ரலோட 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் வீலாக இருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வானகரம் ஓல்டு மீன் மார்க்கெட் பக்கத்தில் இருக்க பூண்டமல்லி ஐ ரோட்டில் தான் இருக்கோம். இந்த பூண்டமல்லி ஹைவேல இருந்து நம்ம 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் விழாக்கு போற வழியை எப்படின்னு பார்க்கலாம். பூண்டமல்லி ஹைவேல நம்ம மதுரை வயலிருந்து திருவேக்காடு வழியா போனீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைட்ல மணப்புரம் கோல்டு லோன் வருங்க. அதுக்கு ஆப்போசிட் ரோட்டு வழியா தான் நம்ம இப்ப போக போறோம். இந்த ரோட்டை செட்டியாரகரம் பிரதான சாலைன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம வீட்டை போய் பார்க்கலாம். இதாங்க நம்ம 3BHK வீடு. இந்த 3BHK வீடு பார்த்தீங்கன்னா, இங்கே மூணு இருக்குங்க, மூணுமே சேல் தான், மூணுமே டியூப்ளெக்ஸ் இண்டிபெண்டன்ட் வீலா தான். இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடு ஒரு சிஎம்டி அப்ரூவல் வீடுங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, 24x40. அதே இந்த வீட்டோட பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இந்த வீட்டோட ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. இந்த வீடு ஒரு 20 ஃபீட் ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஸ்டீல்லையே போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கிங் ஏரியாவை போய் பார்க்கலாம். இந்த பார்க்கிங் ஏரியாவில் இவங்க நல்ல ஹெவியான டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பார்க்கிங் ஏரியாவோட லென்த்து பாருங்கள். இங்கே காரும் பைக்கை நிற்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் விட்டே கட்டியிருக்காங்க இவங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீடுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போக ஸ்டெப்ஸை இவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹால்லேயே வச்சுருக்காங்க. இதாங்க நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ரூம். இந்த லிவிங் ரூமோட 360 டிகிரி வீடியோ பார்க்கலாம். இந்த லிவிங் ரூம்லேயே இவங்க வுட்டில் ஃபினிஷ் பண்ணி ஒரு டிவி ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இதான் இந்த லிவிங் ஹால் பக்கத்தில் இருக்க மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனில் இவங்க திங்ஸை வாஷ் பண்ண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஸ்லாப்பில் இவங்க யூஸ் பண்ண ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லாப்பு கபோர்டு எல்லாத்துக்குமே இவங்க வுட்டில் ஃபினிஷ் பண்ணி ராயல் லுக்காக ஒரு மாடுலர் கிச்சன் தந்திருக்காங்க. இந்த கிச்சனோட 360 டிகிரி வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட ஸ்லாப்பு கபோர்டுலலாம் நம்ம திங்ஸை நம்ம லாக் பண்ணி வைக்கிற மாதிரி வுட்டில் ஃபினிஷ் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமில் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க எம்எஸ் கிரில் வச்சு. நம்ம லிவிங் ஹால்லேயே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இந்த காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹாலில் இருக்க ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ரெண்டு பெட்ரூமை போய் பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸில் போகிறவங்களோட சேஃப்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடில் எம்எஸ் கிரில் வச்சு கிளாஸ் செட் பண்ணி தந்துருக்காங்க. இதாங்க நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது. சென்டரில் இருக்க டோர் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிற வழி. இதாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூமோட ஸ்லாப்லேயே உங்கள் வுட்டில் ஃபினிஷ் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமோட 360 டிகிரி வீடியோ பார்க்கலாம்.
இப்போ நம்ம இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் போய் பார்க்கலாம். இந்த பாத்ரூம் பக்கத்துலேயே இவங்க வுட்லேயே மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இதாங்க இந்த பெட்ரூமோட பால்கனி. இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா ரோட்டை பார்த்த மாதிரி தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கடைசி பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட ஸ்லாப்பு கபோர்ட்லேயும் நம்ம திங்ஸ் வைக்கிற மாதிரி வுட்லேயே ஃபினிஷ் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமோட 360 degree வீடியோ. இந்த பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே இவங்க வுட்டில் ஃபினிஷ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது இது. இப்போ நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம். இது ஒரு ஓப்பன் டெரஸ். இங்கே மூணு வீடு அவைலபிள் இருக்குது. மூணு வீடுமே ஒரே டிசைனிங்கில் தான் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட நியர்பை லேண்ட்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா காலேஜ் இருக்குது, ஆல்ஃபா ஸ்கூல் இருக்குது, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குது, போர் டோல்கேட் இருக்குது, வானகரம் மீன் மார்க்கெட் இருக்குது. இந்த வீட்டை பற்றி மேல் விவரம் தெரியணும்னா கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த வீடு வாங்க உங்களுக்கு ஃபினான்ஸ் தேவைப்பட்டாலும் அதை எங்கள் திவேக்ஷா ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரொமோட்டர்ஸே ரெடி பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லைங்க, லேண்டு, இண்டிவிஜுவல் விழா, ஃப்ளாட்டு எல்லாமே எங்கள் டிவேக்ஷா ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரொமோட்டர் சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுபோல் இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.